இன்னைக்கு சுட சுட ஒரு கலக்கி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. ஆனா என்ன கலக்கி போடுறது அப்படின்னு தான் தெரியல. உடனே எங்க வீட்டு கிச்சனுக்கு போயிட்டு அங்க காரம் 65 செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, சிக்கன் 65 ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு, நீ காரம் 65 ட்ரை பண்ணிடலான்னு ஒரு ஆனியன் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எடுத்து வச்சு இந்த காரை எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல முட்டையை உடச்சு ஊத்திக்கிட்டேன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் சால்ட்டு மிளகு தூள் போட்டு கலக்கி ஸ்பைசியா இருக்கிறதுக்காக மிளகாய் தூள் போட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பிச்சு போட்டு வச்சிருந்த காரம் 65 எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதுல தோசைகள் எடுத்து வச்சுக்கிட்டேன். தோசைகள் நல்லா ஹீட் ஆன உடனே அதுல ஆயில் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த முட்டையும் அதுல ஊத்திக்கிட்டேன். கலக்கி நல்லா வெந்த உடனே எல்லா சைட்ல இருந்து நல்லா பரட்டி ஒரு பிளேட்ல எடுத்து பார்த்தேன். பார்க்கும் போதே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே கலக்கில வரிசை யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.